வணக்கம் அனைத்து தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜேவிசி ஸ்ரீராம். அதாவது 5 மாநில தேர்தல்கள் வந்து நேற்றுக்கு முடிந்தது. சனிக்கிழமை அன்னைக்கு பிரச்சாரம் ஓய்ந்தது. பிரச்சாரம் முடிந்த பிறகு திரு அமித்ஷா அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும், அதாவது உள்துறை அமைச்சர் அண்ட் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான ஜேபி நட்டா அவர்கள் இருவரும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் சந்திச்சு அங்க வந்து 4 தேர்தலில் 4 மாநிலங்களில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து பாரதிய ஜனதா கட்சி பேசுறது வந்து எப்போதும் நம்ம பார்க்க முடியும், எந்த கட்சியுமே பார்க்க முடியாது. இதே மாதிரி 2019 தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் முடிந்தவுடன் திரு அமித்ஷா அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும், நரேந்திர மோடி பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருப்பார் அந்த மொத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும், 300 சீட்டை நாங்கள் ஜெயிப்போம்னாங்க, 303 சீட்டில் ஜெயிச்சாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. நேற்றைக்கு வந்து எக்ஸிட் போல் இல்லாமல் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன கூறுகிறது? முதல்ல உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம்ல பல எக்ஸிட் போல்கள் 220ன்றாங்க, 230ன்றாங்க, சில பேர் 255ன்றாங்க, சில பேர் 260ன்றாங்க. ரெண்டு எக்ஸிட் போல் கொஞ்சம் அதிகபட்சமாக போயிட்டு இருக்காங்க. ஒன்று இந்தியா டுடே மை ஆக்சிஸ் ஏன்னா ஆக்சிஸுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுடைய அக்யூரசி ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சிஸ் இந்தியா டுடே எக்ஸிட் போல் டேட்டா கூறக்கூடியது என்னன்னா, 288ல இருந்து 326 வரைக்கும் ஜெயிக்கலாம்னாங்க. அதற்கு பிறகு அவர் டிவி ஷோல ராஜ்தீப் சர்தேசாயோட பேசும் பொழுது இந்த 326 336 கூட போகலான்றார். ஏன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து ஒரு ஜெயிக்கிற கட்சி எந்த அளவுக்கு ஜெயிக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் கூறியிருக்கிறது என்னன்னா, பல தடவை தாமரை டிவியில தான் முதல்ல கூறியிருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி 357 சீட்டு ஜெயிச்சா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுதான் அதிகபட்சமான சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து லோயர் எண்ட்ல 275 கொடுக்குறேன், ஹையர் எண்ட்ல 357 கொடுக்குறேன். அதாவது 357 ஏன் சார் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளை பொறுத்த மட்டும் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய அதிருப்தி பாரதிய ஜனதா கட்சி மீது, ஆட்சி மீது, யோகி ஆதித்யநாத் ஆட்சி மீது பார்க்கவில்லை. அதே சமயத்தில் எல்லாமே பிரமாதமா பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லை, நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கணும். ஆனாலும் நம்ம வந்து என்னென்ன பார்க்குறோம்னா, பாரதிய ஜனதா கட்சி கோவிட் டைமில் வேக்சின் கொடுத்தது, ரேஷன் கொடுத்தது, அதே மாதிரி 130 எம்எல்ஏக்களை மாற்றினது, ஏன்னா அதிருப்தி எம்எல்ஏஸ் மேலே இருந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வெல்கிறது. நான் லோயர் என்ற ஸ்பெக்ட்ரம் கொடுக்குற காரணம் என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் 1985 அப்புறம் இன்றைய வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியோ எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரோ இரண்டாம் முறை ஜெயிச்சதில்லை. இன்ஃபேக்ட் 1985லயே அது காரணம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டார் என்பதற்காகத்தான் அந்த அனுதாபாலையில ஜெயிச்சாங்க. 1962ல இருந்தே ஆட்சி மாற்றம் நடந்துட்டே இருக்கு. 67ல சரண் சிங் வந்தாரு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜனதா கவர்மெண்ட் வந்தது, அதுக்கப்புறம் 1980ல் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தது, அதுக்கப்புறம் 85ல் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து முலாயம் சிங் யாதவா இருக்கட்டும், கல்யாண் சிங்கா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், மாயாவதியா இருக்கட்டும், அகிலேஷா இருக்கட்டும், எந்த சீஃப் மினிஸ்டரும் திரும்பி வந்தது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல பாரதிய ஜனதா கட்சியும் யோகி ஆதித்யநாதும் ஆட்சி அமைத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு கண்டிப்பாக ஆட்சி அமையுதுன்னு தெரியும். அது நம்பர் சில பேர் 220ல் இருந்து 250 என்ன மாதிரி இருக்கிறவங்க 275ல் இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் போ. இப்ப பிரதீப் குப்தா ஆக்சிஸ் டுடேவும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, அவரும் இதுதான் நம்பர் தான் சொல்றாரு. ஸோ 10ஆம் தேதி இன்னும் 2 நாள் தான் இருக்கு, பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் நம்ம 275 பக்கம் வருதா, 357 போறதா, இல்லைன்னா 250 வருதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 275 தாண்டுங்கிற நம்பிக்கை எனக்கு பர்சனலா இருக்கு. ஏன்னா 78 தொகுதியில வெற்றி தோல்வி மார்ஜின் வந்து 10,000 தான், 48 தொகுதியில அந்த மார்ஜின் வந்து 5,000 ஆயிடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பல சீட்டுகள் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி வசம் வரும். அப்படி வரும் பட்சத்தில் 300 மேல வர 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 போனஸ். பட் இவ்வளவு சீட் தேவையா? கண்டிப்பாக தேவைங்க. ராஜ்யசபால பல விஷயங்கள் நடக்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து நிறைய எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அதே போல் ஜனாதிபதி எலெக்ஷன் வருது, அந்த ஜனாதிபதி எலெக்ஷன்லயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேண்டிடேட் கம்ஃபர்டபுளா ஜெயிக்கணும்னா அது யூபியில நிறைய எம்எல்ஏ இருந்தால் நடக்கும். அதான் முதல் நம்பர் 1. நம்பர் 2 பெரிய மாநிலம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். பஞ்சாப்ல வந்து பலர் இன்றைக்கு கூறக்கூடியது
ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சிக்கு வருது, காங்கிரஸ் தோற்று போகுதுன்னு. இது வந்து ஒரு ஒரு விஷயம் பார்த்தா கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயம்தான். ஏன்னா வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி சில சமயம் பிரிவினைவாதத்தை பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி அமைக்குதுன்னு கேள்விப்படும் போது கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஆனாலும் காங்கிரஸ் அங்க படுதோல்வி அடைகிறது. அது காங்கிரஸ் வந்து எப்படி ஒரு கட்சி நாசமா போகணும்னா, அந்த புக்குக்கு ஒரு நல்ல ஆத்தர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி. ஏன்னா காங்கிரஸ் உத்தரப்பிரதேசத்தை 2 சீட்டு ஜெயிக்குமானே டவுட். ஓகே, 3-4 சீட்டு வரைக்கும் கொடுக்குறாங்க, அது 1 சீட் தான் கன்ஃபர்ம்டு. ராம்பூர் காசுன்னு ஒரு இடத்துல வந்து அபர்ணா மிஷ்ரனு தின்னுப்பாங்க, அவங்க தான் கன்ஃபர்ம்டு. பஞ்சாப்ல படுதோல்வி அடைஞ்சா காங்கிரஸ் எந்த மூஞ்சியில கட்சி நடத்துவாங்கன்னு தெரியல எனக்கு. சன்னியே சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமைக்கு, நான் ஷோலையில வர தாக்கூர் மாதிரி ஆயிட்டேன், என் இடது கையை வந்து சுனில் ஜாக்கர் வெட்டிட்டாரு, என் வலது கையை வந்து நவ்ஜோத் சிங் சித்து வெட்டிட்டாரு அப்படின்னு. என்ன நடக்குதுன்னே தெரியல. சிலர் ஆம் ஆத்மி பார்ட்டி மெஜாரிட்டி வந்து கம்ஃபர்டபுளா ஆட்சி அமையுன்றாங்க, சிலர் இல்ல தொங்கு அசம்பிளின்றாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இப்ப நம்ம ஆக்சிஸ் இந்தியா டுடேவை உத்தரப்பிரதேசத்தை நம்பினோம்னா கண்டிப்பா ஆக்சிஸ் இந்தியா டுடே மாதிரி பஞ்சாபியும் நம்பணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கு நம்ம வெவ்வேறு யாட்சிக்கு வைக்க முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல பஞ்சாப்ல இன்றைக்கு வரக்கூடிய நம்மிடம் இருக்கக்கூடிய தரவுகள் தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி அமைக்கிறது, இது தெல்ல தெளிவாக தெரிகிறது. மூன்றாவது பெரிய மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் நான் எப்போதுமே சொல்லுவேன், பாரதிய ஜனதா கட்சி பல தவறுகளை செஞ்சிருக்கு. ஓகே, என்ன நீங்க ஆன்டி பிஜேபியா பேசுங்க அப்படி கிடையாதுங்க, எது உண்மையோ அதை சொல்லணும். 2 சீஃப் மினிஸ்டர்களை மாற்றி 3வது சீஃப் மினிஸ்டரா இப்ப புஷ்கர் தாமி இருக்காரு. ஸோ அதுலயே உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் அதிருப்தி இருக்கும் மக்களுக்குன்னு. அதே மாதிரி லோக்கல் எம்எல்ஏக்கள் மீது கூட அதிருப்தி இருந்தது. அதனாலதான் 57 எம்எல்ஏக்களை 23 எம்எல்ஏக்களை டிராப் பண்ணாங்க, சீட் மறுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது உத்தரகாண்ட்ல அதுவும் அசுர வெற்றி 2017 வென்றார்கள், 57 சீட்டு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் வந்து கேரளா மாதிரி எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவர்கள் அடுத்த 5 வருடம் கழிச்சு அவர்களை வந்து எதிர்கட்சி ஆக்குவாங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தோல்வி அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அது ஒரு க்ளோஸ் ஃபைட் ஆகி இந்தியா டுடே ஆக்சிஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 36-46 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும், காங்கிரஸுக்கு 20-30, பிஎஸ்பிக்கு 2-4, அதர்ஸ்க்கு 2-5 கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கும். ஆனால் இது ஒரு இழுபுரி தேர்தலா தான் இருக்கும். அதாவது பீகார்ல நம்ம எப்படி பார்த்தோமோ ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து போட்டோ போட்டி இருந்த மாதிரி இங்கேயும் ஒரு போட்டோ போட்டி நடந்து கடைசியில பாரதிய ஜனதா கட்சி வெல்லும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஸோ இதுதான் உத்தரகாண்ட். ஸோ அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் சொன்னது 4-1 சொன்னாங்க, 4 ஜெயிப்போன்னு, இப்ப 2 டிக் மார்க் கிடைச்சிருச்சு. மூன்றாவது மாநிலமான மணிப்பூருக்கு செல்வோம். ஏன்னா மணிப்பூர்ல வந்து 4வது மாநிலம் சாரி மணிப்பூருக்கு செல்வோம். மணிப்பூர்ல வந்து இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 இடங்கள் கொண்ட மணிப்பூர், 60 இடங்கள் கொண்ட மணிப்பூர். ஸோ இது 60 இடங்கள் கொண்ட மணிப்பூர்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கம்ஃபர்டபுள் விக்டரி வர மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய அனைத்து தகவல்களும் சொல்கின்றன. அதாவது இந்தியா டுடே ஆக்சஸ் போல் 33-43 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கும், இதர கட்சிகளுக்கு 10-23, காங்கிரஸுக்கு 4-8. அது மணிப்பூர் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வசம் வரும். அது பாரதிய ஜனதா கட்சி வசம் வருதா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைக்க போறதான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நமக்கு வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெறும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஓகே, கடைசியாக 5வது மாநிலமான இருக்கிறதுலே சிறிய மாநிலம்
40 தொகுதிகள் கொண்ட கோவாவுக்கு வருவோம். கோவா பத்தி எல்லாரும் கொடுக்கக்கூடியது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி 14-18 தொகுதிகளும், காங்கிரஸ் 15-20 தொகுதிகளும், இதர கட்சிகளுக்கு 2-9 தொகுதிகளும் கிடைக்கும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும்னா அவர்களுக்கு 22 சீட்டு, 40 சீட்னா 21 சீட்டு மெஜாரிட்டிக்கு தேவை, 22 சீட் அவங்க ஜெயிச்சாதான் காங்கிரஸால ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா சென்ற முறை 17 இடங்கள்ல காங்கிரஸ் வென்றது, 2017 பாரதிய ஜனதா கட்சி 13 இடங்கள்ல தான் வென்றது. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைச்சது. ஏன்னா பல இண்டிபெண்ட் எம்எல்ஏக்கள், சுயேட்சைகள், இதர கட்சிகள் அனைவரும் எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைந்தால்தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது. ஸோ அதே மாதிரிதான் இம்முறையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ 4-1 உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி, மாபெரும் வெற்றியா, அசுர வெற்றியா, கம்ஃபர்டபிள் வெற்றியா, இல்லைன்னா டீசென்ட் வெற்றியா? என்ன சார் இன்னும் நாளுக்கு வித்தியாசமே இல்லையா? ஆமா, 202 தான் வந்து உங்களுக்கு அறுதி பெரும்பான்மைக்கு தேவை, 357 மாபெரும் வெற்றி, 325-327 அசுர வெற்றி, 300 கீழே இருந்ததுன்னா நல்ல அருமையான வெற்றி, ஒரு 250 கிட்ட இருந்தா கம்ஃபர்டபுள் வெற்றி, கம்ஃபர்டபுளா ஃபார்ம் பண்ணலான்னு. ஆனா நான் சொன்ன மாதிரி ராஜ்யசபா பிரசிடென்ட் இதுக்கெல்லாம் எவ்வளோ எம்எல்ஏக்கள் வரார்களோ உத்தரப்பிரதேசத்தில் அவ்வளோ பெட்டர். அதனால தான் நான் வந்து அசுர வெற்றியோ இல்லை மாபெரும் வெற்றியோ நோக்கி செல்லணும்னு ஆசை இருக்கு. ஆனால் 275 கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான். ஓகே, உத்தரப்பிரதேஷில், உத்தரகாண்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும், மணிப்பூரில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும், கோவாவில் இழுபுரிக்கு பிறகு ஆட்சி அமையும், பஞ்சாபில் தொங்கு அசம்பிளி இருந்தால் நாட்டிற்கு நல்லது, ஆம் ஆத்மி பார்ட்டி வரும் என்பது தான் இப்பொழுதோட தகவல். ஸோ இதுதான் 5 மாநில தேர்தலின் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. மார்ச் 10 உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வந்துவிடும், அதை அத்துடன் உங்களிடம் சந்திக்கிறேன். வணக்கம். ஜெய் ஹிந்த். வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ் மக்கள்.